ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லமகள் சிவானி. வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஹோம் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கரண்டி ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரண்டி ஆம்லேட் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், லஞ்சுக்கு சைடிஷாக கூட சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பாதி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் கால் டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூணு முட்டை உடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ முட்டையை ஒரு ஸ்பூனு இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலக்கிக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஆம்லேட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மேலெல்லாம் லைட்டாக நுர தெரியுது பாருங்களா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, பத்தலைனா கூட மறுபடியும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா மிளகுத்தூள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. கரண்டி நல்லா சூடாக இருக்கணும். சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஆம்லேட் நல்லா வரும். சைடில் இந்த மாதிரி ஒரு தடவை சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மூணு முட்டைக்கு ரெண்டு ஆம்லேட் போட்டுடலாம். இப்போ நான் இதில் பாதி தான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா கருகிடும். சைடில் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்படி ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உள்ளேயும் வேகும். பொறுமையாக எடுத்து விடுங்க. ரெண்டு ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி திருப்பி விடுங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பரட்டி போட்டுடலாம். பரட்டி போட்டு ஒரு தடவை அழுத்தி விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இன்னொரு தடவை பரட்டி போட்டுக்கோங்க. பாருங்க, ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்க, கரண்டி ஆம்லேட் சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு கரண்டி ஆம்லேட்டும் போட்டுறேன். இப்போ மறுபடியும் அதே கரண்டியை வச்சுட்டு இன்னொன்றும் போட்டு எடுத்துடலாம். மூணு முட்டைக்கு தாராளமாக ரெண்டு கரண்டி ஆம்லேட் போட்டுடலாம். இப்போ நமக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க.
அப்புறம் ரெண்டு சைடும் வெந்துருச்சு, வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு கரண்டி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.